ராதிகா கிச்சன் ரெசிபீஸின் அன்பு வணக்கம். இப்போ பார்க்க போகிற ரெசிபி பருப்பு சேவை. இதுக்கு அரிசி சேவை 150 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு சேவை செய்வதற்கான மற்ற பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதை தாளிக்கும் போது ஒவ்வொரு பேரை நான் சொல்கிறேன். முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஊற வச்ச பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மசிஞ்சு போகக்கூடாது, பருப்பு தெரியணும். இப்போது அடுப்பை பற்ற வச்சு வாணலியை வச்சிடலாம். வாணலி சூடான உடனே 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விடுறேன், ஏன்னா அரிசி சேவை இல்லையா, அது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். தேங்காய் எண்ணெய் சூடான உடனே கடுகு 1 ஸ்பூன் போட்டு பொரிக்க விடலாம். அடுத்து உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன் போட்டு நல்லா வறுக்கலாம். பிறகு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்க்கலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணது இப்போ இது கூட சேர்க்கிறேன். கட் பண்ணி வச்ச 1 வெங்காயத்தையும் சேர்க்கிறேன். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். அடுத்து 1 1/2 ஸ்பூன் மஞ்சள் போட்டு கலந்து விட்டுறலாம். இது எல்லாம் வதங்கின உடனே வேக வச்ச பாசிப்பருப்பை இதை கூட சேர்த்துடலாம். பிறகு இதை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போது அரிசி சேவையை சேர்த்துடலாம். அடுத்து 1/2 எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு விட்டுறலாம். இது எல்லாம் கலந்து வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போது உப்பு பார்த்துக்கோங்க, பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கடைசியாக கொத்துமல்லி தழை தூவி இறக்கிடலாம். இப்போது சுவையான பருப்பு சேவை ரெடி. இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனையும் அழுத்துங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.